தலைவர் இருக்காரா, தலைவர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நேரம் காலம் சூழ்நிலை எல்லாம் கணிஞ்சு வரும். கணிஞ்சு வரப்ப தமிழினத்தின் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனார் அவர்களோட ரொம்ப நெருக்கமா நண்பராக பழகக்கூடிய சில தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதிகப்படியாக வந்து இந்த 15 வருஷத்தில் ஆண்டிருக்கிறாங்க. இந்த 15 வருஷத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய வருமானம் 10 லட்சம் கோடிக்கு மேலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. 2016 எலெக்ஷனில் டேங்கர் லாரி ஃபுல்லாக பணம் மாட்டுச்சு. அது யார் பணம்? நான் ஜெயலலிதா மாரி நாட்டு யானிட்டுலாம் வரல. நாங்கள் நான் 17 வயசுல வந்து நான் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6 அறிவு பகுதி, தமிழகத்தின் இன்றைய அரசியல் நிலவரங்களை பற்றி. தமிழக முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமியிடம் கேட்போம், வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் மேம். மேம், சமீபத்தில் பழநெடுமாறன் சார் வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லியிருக்கார், இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? நெடுமாறன் ஐயா வந்து சமீப காலமாக வந்து இப்போ 1 வாரத்துக்கு முன்பாக அந்த செய்தியை வந்து வெளிப்படுத்தினார். ஆனால் அதுக்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பாக நெடுமாறன் ஐயா அவர்களும் நாங்களும் பல தமிழ் சார்ந்த தமிழ் உரிமை போராட்டங்களில் போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்ட போது எல்லாமே வந்து நெடுமாறன் ஐயா வந்து அந்த மண்டபத்தில் நம்ம கைது செய்யப்பட்டு இருக்கிறப்போ வந்து நேரங்கள் இருக்கிற போது எங்ககிட்ட பேசுவாங்க. அப்போ நான் ஐயா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க கேட்கும் போது அவர் பல முறை பல போராட்டங்களில் அந்த அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சிலர்லாம் ஐயா அருகில் உட்காந்து கேட்பாங்க, தலைவர் இருக்காரா, தலைவர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. நேரம் காலம் சூழ்நிலை எல்லாம் கணிஞ்சு வரப்ப தலைவர் வருவார். இது வரைக்கும் அவர் வாயால் நான் வந்து அவர் சந்திக்கும் போதெல்லாம் தலைவர் வந்து இறந்துட்டாருன்ற செய்தியை நான் வந்து கேட்டதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் பல நேரத்தில் வந்து சொல்லியிருக்காரு, பிரபாகரனார் அவர்கள் வந்து இருக்காரு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, கண்டிப்பாக சூழ்நிலை கேட்டா போல் அவர் வந்து மக்கள் மத்தியில் வருவாங்க அப்படின்னு அவர் நிறைய முறை பர்சனலாக. அப்போ நாங்கள் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்ற ஆய்வுக்கு நம்ம போல, எங்களுக்கு எப்படின்னா அவர் நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் தெய்வமாக நம்ம வணங்குவோம். அதனால் வந்து அவர் வந்தால் நாங்கள் அவர் அவர் இருப்பாருன்னு அப்போ சொன்ன நேரத்திலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ இவர் வெளிப்படையாக வந்து ஊடக வாயிலாக மக்களுக்கு, தமிழக உலக வாழ் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அறிவிச்சிருக்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அண்ணன் பிரபாகரனார் அவர்கள் உயிரோடு இருந்தார் அப்படின்னு உண்மையான செய்தியாக இருந்தால் அது தமிழ்நாட்டில் அதுவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய முதல் ஆளாக அவர் சொன்ன அன்னைக்கே அவருடைய அந்த வீடியோவை பார்க்குறப்பவே நாங்களாம் அழுதுட்டோம். ஏன்னா தலைவர் வரப்போகிறாரு, தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னவுடனே எங்களுடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக எங்களை வந்து அது கண்ணீரில் எங்களை ஆழ்த்தியது. அதனால் தலைவர் அவர்கள் இருக்கிறாருன்றது இருந்தார்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அன்னைக்கு அவர் கூட இருந்த வைகோ, திருமாவளவன், கொளத்தூர் மணி அவங்களாம் அது மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காங்க மேம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வைகோ ஐயா மாறுபட்ட கருத்து சொல்லலை, என்னுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட அந்த மாதிரி விஷயங்களை என்கிட்ட கலந்துரையாடலை. இருந்தாலும் அவர் இருந்தால் எனக்கு சந்தோஷம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதே போல் கருத்து தான் ஐயாவும் சொல்லியிருக்கிறாங்க, சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி யாருமே இன்னும் வெளிப்படையாக யாரும் இன்னும் சொல்லலை. சிலர் அரசியல் பிழைப்புக்காக சிலர் பேசலாம். உண்மையான செய்தி நெடுமாறன் ஐயா சொல்கிறா போல் வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில் காட்சி அளித்தார்னா தமிழக மக்கள்லேருந்து உலகத்தில் வாழ்கிற அனைத்து தமிழ் மக்களும் வந்து அதை ஆதரிப்பாங்க. ஆனால் இப்போ ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்கள, ஆனால் இப்போ வந்து ஒரு கூட்டணி இது கோசரமாக அவங்க மழுப்புறாங்களே மேம், துணிஞ்சு ஆமாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வரமாட்டேன்றாங்களே. யாரு சொல்ல வரமாட்டேன்? வைகோவும் சரி, திருமாவளவனும் சரி, கொளத்தூர் மணியும் சரி, ராமகிருஷ்ணனும் சரி, என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழினத்தின் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனார் அவர்களோட ரொம்ப நெருக்கமா நண்பராக
பழகக்கூடிய சில தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வைகோ ஐயா, ரெண்டாவது வந்து புதுக்கோட்டை பாவனன் ஐயா, இவங்கெல்லாம் வந்து ஈழ விடுதலைக்காக அவங்களுக்கு வந்து நிறைய பொருள் உதவி எல்லாம் செஞ்சதுக்காக நிறைய சிறை வாழ்க்கையெல்லாம் கண்டிருக்கிறாங்க. புதுக்கோட்டை பாவன் ஐயா தமிழ்நாட்டில் எந்த மேடையில் பேசினாலும் கார்த்திகை மாதம் வரும், என் கார்த்திகேயன் வருவார்ன்ற வார்த்தை முழுக்கத்தை திரும்ப திரும்ப எல்லா மேடைகள்லையும் அவருடைய வார்த்தையில் அதை ஒழிச்சிட்டே இருக்கும். அதனால் வந்து பிரபாகரனார் அவர்களோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் வந்து புதுக்கோட்டை பாவன் ஐயா அவர்கள், வைகோ அவர்கள் போன்ற எண்ணற்ற தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ரொம்ப நெருக்கமானவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் பழனிமரன் ஐயா. இப்போ இவங்க வந்து அண்ணன் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம அந்த நேரத்துக்காக நம்ம எல்லோரும் காத்துட்டுருக்குறோம். மே இப்போ ஈரோடு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கும்மிடி பூண்டுன்னா அது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க, திருமங்கத்தில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க. இப்போ ஈரோடில் பார்த்தீங்கன்னா சந்தை ஆட மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க மே? யாரை சந்தை ஆட மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க? மக்களை காசு கொடுத்து இது கொடுத்து அவங்க எதிர்கட்சிக்கு கூட்டத்துக்கு போகாத மாதிரி தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க மேம்? இது ஒரு புது ட்ரெண்டாக இருக்கு. இப்போ தேர்தல் களம் அப்படின்னாவே வந்து வாக்காளர்களுக்கு வாக்கு கொடுக்கறது காலங்காலமாக வந்து இந்த மக்களை வந்து பழக்கத்தில் உண்டாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கலாச்சாரம், ஒரு கல்ச்சர் மாதிரி தமிழகத்தில் வந்து அது வந்து உருவாயிடுச்சு. உருவாக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியாக வந்து இந்த மண்ணை ஆண்ட கட்சிகள் தான் அந்த பணம் கொடுத்து வாக்கு கேட்குறவங்க. அதே நடைமுறை தான் இப்போத்தி இந்த காலத்தில் நடந்துருக்கு. ஆண்ட கட்சிகள்னா யார்? காங்கிரஸும் ஆண்டு இருக்கு, திமுகவும் ஆண்டு இருக்கு, அதிமுக ஆண்டு இருக்கு. நீங்க எந்த கட்சியும் சொல்றீங்க? நாங்க குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வாக்குக்கு பணம் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா கடந்த 15 ஆண்டுகளாக வந்து இந்த தமிழ் மண்ணை அதிகப்படியாக வந்து இந்த 15 வருஷத்தில் ஆண்டிருக்கிறாங்க. இந்த 15 வருஷத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய வருமானம் 10 லட்சம் கோடிக்கு மேலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. யாரோடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஓபிஎஸ் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கு. இவங்க கொள்ளையடித்த பணத்தெல்லாம் எப்படி வந்து அவங்க மறுபடியும் மீட்டெடுக்கணும்னா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மீண்டும் வந்து இந்த மக்களுடைய வரி பணத்தையும் வருமானத்தையும் கொள்ளையடிக்கணுன்ற முயற்சியில் தான் இவங்க ஈடுபட்டுருக்காங்க. அதனால் தேர்தல் கமிஷன் வந்து வாக்குச்சீட்டை வந்து மக்கள் வந்து ஆயுதம் ஏதென்றதுக்காக மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் பாதுகாப்பு அரணா மக்களுக்கு இருக்கணும். பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் பணம் வாங்குறாங்கன்னு நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னா மக்கள் என்ன செய்வாங்க? இல்லாத மக்கள் பணத்தை வாங்க தான் செய்வாங்க. திமுக சுத்தமான கட்சி என்றீங்களா? திமுகவும் வாக்கு திமுகவும் வாக்கு பணம் கொடுக்கறாங்க. அதிமுக கொள்ளையடிச்சின்னு சொல்றீங்க. திமுக எதுமே கொள்ளையடிக்கவே இல்லையா? சொத்து குவிப்பு வழக்குல கலைஞர் ஐயா அவர்கள் சிறைக்கு போனாரா? இல்ல. ஊழல் வழக்குல கலைஞர் ஐயா சிறைக்கு போனாரா? இல்ல. மக்களுடைய மக்களால் நான், மக்களுக்காகவே நான் யாரு சொன்னாங்க? ஜெயலலிதா மேடம். ஒத்த பொம்பளைக்கு 9000 சொத்து எதுக்கு? ஒரு பொம்பளை குடும்பம் இல்ல, குட்டி இல்ல, எதுவுமே கிடையாது. ஒத்த பொம்பளைக்கு 9000 சொத்து இருக்கு. அதுவும் ஒரு ஒரு சொத்து 4 ஊர் 5 ஊர் சேர்த்த மாதிரி எதுக்கு உங்களுக்கு சொத்து? சரி மேம். அப்ப மக்கள் பணத்தை ஊழல் வழக்குல எப்படி வந்தாரு? இருங்க ஒரு நிமிஷம். ஊழல் வழக்குல சொத்து குவிப்பு வழக்குல சிறை தண்டனைக்கு போன A1 அக்யூஸ்ட் யாரு தமிழ்நாட்டுல? அவங்க சொத்து குவிப்பு வழக்கு தான, ஊழல் கிடையாது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சு இருக்காங்க. சொத்து எப்படி வந்தது? அது வந்தது எப்படி வந்தது? முதலமைச்சரா ஆகி, இருங்க, முதலமைச்சரா ஆகி மக்களுடைய திட்டத்துல ஊழல் செஞ்சதுனாலதான உங்களுக்கு சொத்து வந்தது. இல்ல, அதிகமா சொத்து வரல. அது ஊழல் வேற, சொத்து குவிப்பு வேற. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜமீன்தாரா? இல்ல, கருணாநிதி. ஜெயலலிதா வந்து அம்பானி குடும்பமா, அதானி குடும்பமா, ஜமீன்தாரா? இல்ல, அப்படின்னா கருணாநிதி அந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவரா? டாடா பிர்லா குடும்பத்தை சேர்ந்தவரா? அதாவது அவர் எப்படி வந்தாரு? வெறும் மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்து வந்தாரு. ஒரு நிமிஷம், ஊழல் யாரு செஞ்சாலும் அது ஊழல் தான். நான் என்ன கேக்குறேன், உச்ச நீதிமன்றத்தால ஒரு நீதிமன்றத்தால தண்டனை பெற்றவங்க யாரு? மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு சிறைக்கு போனவங்க யாரு? நீதிமன்றத்தால தண்டனை பெற்றவங்க யாரு? திமுக தண்டனை பெற்றுச்சா? அதிமுக தானே? தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு முதலமைச்சர் சொத்து குவிப்பு வழக்குல ஊழல் பணத்துல பினாமி பேர்ல அதிகப்படியா சொத்து வாங்கி சொத்து குவிப்பு வழக்குல சிறைக்கு போன கேவலம் இந்தியால எந்த நாட்டுலயுமே நடக்கல. இந்த தமிழ்நாட்டுலதான் அந்த கேவலமான செயல்பாடு. இன்னைக்கு சயின்டிபிக் கரெக்ஷன், இன்னில இருந்து செங்கல்பட்டு தாண்டி மதுராந்து போய் பாருங்க, கொலை அப்படி அப்படியே இருக்கு.
நீதிமன்றத்தால் அவங்களால தண்டனை பெற முடியலையே. மக்கள் வந்து அதிமுக ஏத்துருக்காங்க, திமுக ஏத்துக்கலையே. எப்படி சொல்றீங்க? அப்ப எப்படி இப்ப திமுக வந்துச்சு? இப்ப இந்த இப்ப வந்திருக்கிற ஆட்சி, திமுக ஆட்சி, மக்கள் எப்படி இவங்களை வர வச்சாங்க? கூட்டணி வச்சு ஜெயிக்கலையே. ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கினாங்க, சொத்து வித்து வாங்கினாங்க. என்ன திருமங்கல ஃபார்முலா யாரு உருவாக்குனது? என்ன திருமங்கல ஃபார்முலா? என்ன சொல்லுங்க நீங்க. ஆமா, 2006 இருந்து 2011 திருமங்கல ஃபார்முலா. அங்க இடைத்தேர்தல் வந்தது, அழகிரி அதுக்கு இன்சார்ஜ். நைட்டு ஃபுல்லாவே பணம் கொடுத்து, எப்படி பணம் கொடுக்கணும்ட்டு அவங்க உருவாக்குனதா அது திருமங்கல ஃபார்முலா. 2016 எலெக்ஷன்ல டேங்கர் லாரி ஃபுல்லா பணம் மாட்டுச்சு, அது யாரு பணம்? சிறுதாவூர் பங்களால இருந்து எப்படி வந்திருக்கும் அந்த படம்? சிறுதாவூர் பங்களா இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து அந்த பணம் போச்சு. அதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் எங்களுடைய பணம்னு சொல்லி இருக்கு. இன்னும் அதையே எடுத்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்க இது இன்னும் உச்சநீதிமன்றத்தால தண்டனை பெற்ற, ஊழல் வழக்கு தண்டனை பெற்று சிறைக்கு போனவங்க நல்லவங்க. தமிழ்நாட்டுல எந்த வழக்கம் நீதிமன்றத்தால தண்டனை பெறாங்க, நீதிமன்றத்தால தண்டனை பெறாதவங்க கெட்டவங்க சொல்றாங்க. மக்கள் தீப்பு மகேஷின் தீப்பு, ஆனா மக்கள் அதை ஏத்துக்கல. திருப்பி அவங்க ஆட்சியில உட்கார வச்சாங்களா இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க வந்து அதிமுக தான் அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணம் 10 லட்சம் கோடிக்கு மேல இங்க களவாடப்பட்டிருக்கு. நான் சொல்லி அதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்குது. ஜெயலலிதா குற்றவாளி என்று தீர்ப்பு அடைந்தா அதுல இருந்து அவங்க ஜெயிச்சாங்களா? எப்படி யாரு ஜெயிச்சது? ஜெயலலிதா 2016 2016 கதையை விடுங்க. இப்ப லேட்டஸ்டா அவங்க மரணத்துக்கு முன்பாக வந்து அவங்க A1 அக்யூஸ்ட்னு சொல்லி சொத்து கூப்பி போல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த அம்மா அது இறந்துட்டாங்க. மீதி 3 A2 A3 A4 மூணு வந்து அக்யூஸ்டும் அகரகாரம் சிறையில பனிஷ்மெண்ட் பண்ணி பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு வெளியே வந்திருக்கீங்க. அப்ப நீதிமன்றம் போய் தீர்ப்பு சொல்லுதா? இல்ல, அது உச்ச நீதிமன்றம் போய் தீர்ப்பு சொல்லுதா? அப்புறம் என்ன அவங்களுக்கு ஏன் வக்காலத்து வாங்குறீங்க நீங்க? மக்கள் போய் தீர்ப்பு ஆயிடுச்சாங்களா? என்ன நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா மேம், நீங்க எதுக்கு இப்ப வந்து ஊழல் செஞ்சவங்களுக்கே நீங்க வக்காலத்து வாங்கி பேசுறீங்க தான் நான் கேக்குறேன். இல்ல, ரெண்டு பேருமே ஊழல் செஞ்சது. ரெண்டு பேருமே ஊழல்வாதிகளா இருந்தா நீதிமன்றம் யாருக்கு தண்டனை கொடுத்துச்சு? ஜெயலலிதான்ற ஒரு பெண்மணி அவங்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுல வேற எந்த ஒரு பெண் தலைவரும் உருவாக கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்ணாத கொடுமை கிடையாது, என்ன ஒடுக்காத ஒடுக்குமுறை கிடையாது. அதனால நான் தமிழர் முன்னேற்ற படை கட்சி அதிமுக ஆட்சியில எவ்வளவு மக்கள் பணத்தை யார் யார் ஊழல் செஞ்சிருக்க, எந்த எம்எல்ஏஸ் எந்த எம்பிஸ் எந்த அமைச்சருங்க எவ்வளவு அரசு அதிகாரிங்க ஊழல் செஞ்ச அரசியல்வாதிங்க யார் யார் இருந்தாலும் அவங்களுடைய லிஸ்ட் அவுட்டை என்கிட்ட நான் எடுத்துட்டு இருக்கிறேன். பொதுமக்களே என்கிட்ட வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து மொத்த ரெக்கார்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஊழல் செஞ்சவங்க எல்லாருமே வந்து பழி வாங்காத நான் விட போறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெண்ணு, 17 வயசுல அரசியலுக்கு வந்த ஒரு பெண்ணு, அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில இருந்து ஒரு வன்னியர் சமூகத்தில இருந்து வந்த ஒரு பெண்ணை வந்து ஒடுக்குறீங்கன்னா, நான் இந்த மண்ணின் பூர்வீக கொடி மர தமிழச்சி, நீங்க கர்நாடகால இருந்து நீங்க நாட்டியம் ஆடின் இருக்கிறதுல இருந்து நீங்க எம்ஜிஆர் கிட்ட வந்து அதுக்கப்புறம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்க, உங்களுக்கே வந்து எங்களை ஒடுக்குறதுக்கு உங்களுக்கே அவ்வளவு திராணி உங்களுக்கு தில்லு இருக்குதுன்னா, அப்ப உங்களை பழி வாங்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு தில்லு இருக்கணும்? இல்ல, தமிழரே, தமிழகத்தை தமிழர் தான் ஆள வேணும்னு சொல்றீங்க. ஸ்டாலின் தமிழரா?
அந்த ஆய்வுக்கெல்லாம் நான் போல. சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துக்கு தாய் வீடு எது? சமஸ்கிருதத்துக்கு ஒரு நாடு சொல்லுங்க. எது சமஸ்கிருதத்துக்கு ஒரு நாடு சொல்லுங்க. இந்தியா. எந்த இந்தியா? இந்தியா தான். அந்த மொழி எங்க பிறந்துச்சு? எது வடஇந்தியாலே. அப்ப வட இந்தியால இருந்தா நீங்க வந்தீங்க, கர்நாடகால இருந்தா நீங்க வந்தீங்க, உங்களுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? ஜெயலலிதாவுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஒரு நாட்டிய பேர்வழி, நாட்டியம் ஆடுற ஒரு ஒரு பெண்ணு. நீங்க சினிமா துறையில இருந்து இந்த மண்ணை ஆள்றதுக்கு வந்தீங்க. கலாச்சார பண்பாடு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழகத்துடைய வருமானம் பல லட்சம் கோடி கொள்ளையிட்டப்பட்டிருக்கு. தமிழகத்துல தமிழகத்தை ஆளக்கூடிய தமிழர் யாராவது இருக்காங்களா? ஏன் நாங்க இல்லையா? யாரு மக்கள் உங்க பின்னாடி இருக்காங்களா? பெரியார் புரட்சி வீரர்கள் படையினு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். பிறகு தமிழர் முன்னேற்ற படையின் 2009 ஈழத்துல நடந்த இடம் படுகொலைக்கு பிறகு தமிழர் முன்னேற்ற படையின் அரசியல் கட்சிய நானே சுயமா என் கட்சியை நிறுவி அந்த கட்சிகள் நிறுவன தலைவரா இருக்கிறேன். நான் யாருடைய கட்சியை வாங்கி கட்சி ஆரம்பிச்சு 15 ஆயிருக்கு. ஒரு தேர்தலாக சந்திச்சு 2016 சட்டமன்ற பொது தேர்தலில் பல்லாவரத்துல 3வது இடத்துல 16,000 வாக்காளர்கள் எனக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் நின்றீங்க. ஆமா, உங்க கட்சியை சேர்ந்தவங்க யாரும் தமிழ்நாடு ஃபுல்லா இன்னும் நிக்கலையே. எங்க கிட்ட பணம் இல்லையே. எங்க கிட்ட பணம் இல்லையே. பணம் இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டோட சிஎம்ஏ நான் ஆயிட முடியும். வேலைக்கு வாங்க மாட்டோம். அதாவது ஒரு ஒரு பிரச்சாரத்தின் போது என் பின்னாடி வர என் இயக்க தோழர்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லாத சூழ்நிலையில. இப்ப பணம் தான் பிரதானம்னா தமிழ்நாட்டுல தேர்தல் காலத்துல பணம் இருந்தாதான் வந்து மக்களை வந்து நேரடியாக சந்திக்க முடியற சூழ்நிலையை வந்து ஆண்ட கட்சிகள் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு தேர்தல்னா பணம், பணம் இருந்தாதான் தேர்தலை சந்திக்க முடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு நாங்க வந்து தேர்தலை சந்திக்கணும்னா எங்களுக்கு அடிப்படை தேவை வாகன செலவு எல்லாத்தையுமே. அவர் தமிழர் இருந்தா நாங்க ஏத்துக்கணும். எல்லாரும் சீமான் அவர்களை வந்து மலையாளின்றாங்க. அப்ப அவரு ஆய்வு செஞ்சு அவர் தமிழரான்றது மக்கள் மத்தியில் அவரு சொல்லியிருக்காரு. அவரை மலையாளின்னு வேற நிறைய குற்றச்சாட்டு, நீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்க சமூக வலைதளத்துல போயிட்டு நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி முன்னாடி மேடை போட்டு அவர் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அவர்கிட்ட பணத்துக்கு பணம் கிடையாது, அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை. இன்னைக்கு இதே இடைத்தேர்தல ஒரு ஓட்டுக்கு அவர் ஒரு வாக்குக்கு இவ்வளவு தொகை கொடுக்கறாரு. அப்ப இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு? யாரு உங்களுக்கு கொடுக்கறாரு? இவ்வளவு கோடிக்கணக்கான இப்ப கோடிக்கணக்கில் இப்ப அவர்கிட்ட பணம் இருக்கு. யாரு கொடுத்தாங்க? ஈழத் தமிழர்கள்ட்ட வந்து கொடுத்தாங்களா? கிடையாது. அவரை ஆப்ரேட் பண்றவங்க நீ தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. யாரு? ஏடிஎம்கே தான் ஆப்ரேட் பண்ணவரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெல்ல தெளிவா தெரியுது. நீங்க ஒட்டு மொத்த கட்சி என் ஈரோடுக்கு போயிருக்கீங்க. திமுக தன்
அமைச்சரவே இறக்கியிருக்க, அது உங்க கணக்கு தெரியல. அதிமுக ஆட்சியில சீமானுடைய கொடியை வந்து அந்த அதிமுக அரசாங்கமே நட்டு வச்சது. இன்னைக்கு சீமான் கொடி எங்கன்னா பறக்குதா பாருங்க. எது சீமான் கொடி இன்னைக்கு என்ன ஆயிருக்கு ஈரோடு எலெக்ஷன்ல? இல்ல ஈரோடு எலெக்ஷன் யாருக்கு 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 சண்டை வருது? ஒரு கட்சி திமுக இன்னைக்கு திமுக ஒரு கட்சிக்கு இன்னைக்கு திமுக வந்து சீமானு தான் தன்னுடைய எதிரியா பாக்குது. அப்ப ஏன் அதிமுக எதிரியா பாக்கல? பாக்கலையா? அப்பனா அதிமுக தான் சீமானை வந்து ஆப்ரேட் பண்ணுது. அப்ப அதிமுக தான் சீமான ஆபரேட் பண்றது? நேரடியா அதிமுகவால நேரடியா அதிமுகன்ற ஒரு கட்சியால கட்சி திமுகவை நேரடியா ஒரு ஆண்மைத்தனமா எதிர்க்கிறதுக்கு திராணி இல்ல. அதனால சீமான் மூலமா சீமானை ஏவ விட்டு எதிர்க்கறாங்க. நடந்து போறீங்க, யாரு பின்னாடி கூட்டம் அதிகமா பாத்தலாமா? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷம் ஒரு 7 வருஷம் வச்சுக்கோங்க சரியா, எனக்கு 2013 காங்கிரஸ் அலுவலக சத்தியமூர்த்தி பவனை நாம் தமிழர் கட்சி முற்றுகையிடுது. தமிழர் முன்னேற்ற படை வீரலட்சுமி தலைமையிலான என் தலைமையில் முற்றுகை போராட்டம் அறிவிச்சு முற்றுகையிறதுக்கு போகிறோம். நான் முற்றுகையிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீமானுடைய கட்சி ஆளுங்க சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிறதுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சீமானுடைய நாம் தமிழர் கட்சி தம்பிங்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ்காரங்க நல்லா அடித்து பெண்டு பேடல் எடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய போராட்டக்காரர்கள் என் பின்னாடி வந்து 1000 கணக்கான இளைஞர் படை தான் அந்த நாம் தமிழர் கட்சி தொண்டரை வந்து மீட்டு, எங்கே நீங்கள் சொல்கிற மவுண்ட் ரோட்டில் அவங்கள மீட்டு அவங்கள பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சு நாங்கள் சிறப்பாக அந்த முற்றுகை போராட்டம் நடத்தி முடிச்சு அந்த முற்று நான் பண்ண முற்றுகை போராட்டம் கலவரமாக மாறிச்சு. எங்கள் மேலே கலவர கேஸ் போட்டாங்க எழுதுற விடுதலைக்காக. நீங்கள் சொல்கிறது விட பெரிய கட்சியாக இருந்து சொல்கிறீங்க. இன்னைக்கு எல்லா ஊடக செய்திலே வந்தது, எல்லா ஊடக செய்தியிலும் சத்தியமூர்த்தி பவன் முற்றுகை போராட்டத்தில் தமிழர் முன்னேற்ற படை உள்ள பூந்து காங்கிரஸ்காரர்களை அடிச்சு கலவர வழக்காக மாறிச்சு தமிழர் முன்னேற்ற படை. மக்கள் ஆதரவு இன்னைக்கு சீமானா உங்களுக்கு அதிகமா இருக்கா? சீமான் கிட்ட அதாவது எனக்கு பணம் கொடுத்து என் கட்சியை வந்து யாராவது வழி நடத்தினாங்கன்னா சீமான் இல்ல. சீமானுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல நான் வந்து ஆட்சி அதிகாரத்துல நாங்க உட்கார்ந்துருப்போம் சரிங்களா. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி வந்து சீமானால உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது. அந்த கட்சி வந்து சீமானுக்கு சீபா ஆதித்யநாத் அவருடைய ஆரம்பிச்ச கட்சியை, ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க, அவங்க ஆரம்பிச்ச கட்சியை ஆடிட்டர் குருமூர்த்தியும் சோவும் அவங்க கிட்ட இருந்து வாங்கி சீமான் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஈரோடு இடைத்தேர்தல் பொது மேடையில நீங்க தெலுங்கர்கள் ஆந்திராவிலேருந்து தெலுங்கர்கள் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளருக்காக இங்கே இறக்குமதி செய்யப்பட்டவங்க, அவங்க தான் இங்கே உள்ள அருந்ததியர்கள் சொல்லி பேசுகிறீங்க. அப்போ அவங்க வந்து இங்கே வரவழைக்கப்பட்டிருக்காங்க, அவங்க இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லைன்னு நீங்கள் வந்து ஒரு 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 சமுதாயத்தை அவங்களோட தொழிலை அவங்களாம் இழிவு செய்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் கட்சி உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்களே ஆடிட்டர் குருமூர்த்தியும் சோமம், அவங்க யார், அவங்க எந்த ஆளுங்க? ஐயருங்க தானே. அப்போ ஐயருங்களுடைய தாய்மொழி என்ன? அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? அவங்க அவங்கள வந்தேறின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நீங்க வாய மூடி கிடந்தீங்க, அப்பெல்லாம் சீமான அதே மாதிரி சொன்னதுனால மன்னிப்பு கேட்கலன்னா அவருடைய அலுவலகத்துல அடிச்சு நொறுக்கு வேண்டிய வீடியோ விட்டு இருக்கீங்க. அது கலவரத்தை நீங்களே அடிச்சு விரட்டவெல்லாம் சொல்லல. அருந்ததியர் மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலன்னா தென்னையில இருக்கிற நாம் தமிழர் கட்சி அலுவலகம் இருக்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆமா, சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க நாங்க, சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க நாங்க. நீங்க அரசியலுக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்றால் போல நீங்க வந்து உங்களுடைய அரசியல் ஸ்டாண்டர்ட் நீங்க மாத்திக்கிட்டே இருக்கிறவங்க. நீங்க வந்து இந்த மண்ணுக்காக உண்மையா உழைக்கிறவங்க கிடையாது. அருந்ததியர் மக்கள் அப்படி கிடையாது. அவங்களுடைய சாதியை அவங்க சாதியை சொல்லி அவங்க பொருளாதாரத்தால பின்தங்கி இருக்கிறாங்க. அந்த அதன் ஒரு பேர்ல அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களுக்கு எல்லா அறிவு திறமை எல்லாமே இருக்கு. நம்மள மாதிரி அவங்களுக்கு அறிவு திறமை எல்லாமே எல்லா தகுதியும் இருக்கு. அவங்க வந்து இங்க புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல அவங்க புறக்கணிக்க அவங்க சாதியை சொல்லி இங்க வந்து தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படுறாங்க. அந்த தொழில வந்து நீங்க இழிவு செய்யற அளவுக்கு நீங்க பேசுறீங்கன்னா அப்ப நீங்க ஜெயலலிதா வந்து யாரு? அவங்கள ஒரு வந்தேறி தானே? மருத்
மைசூர் மகாராஜாவுக்கு. மைசூர் மகாராஜா யார், தமிழரா? இல்ல, அவங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இருந்தா அதனால அவங்க அங்க போக வேண்டியது நிலைமை ஏற்பட்டது. நீங்க தவறான கருத்தை நீங்க பதிலீங்க. உண்மையான கருத்து, ஜெயலலிதா அவர்களுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது. அவங்க இந்த மண்ணுக்கு வந்தேறீங்க, அவங்க இந்த மண்ணுல வந்தேறி வந்து இங்க தமிழ்நாட்டை வந்து ஆண்டாங்க. கலைஞர் குடும்பத்தையும் நீங்க ஏத்துக்கலாம். என்ன கலைஞர் குடும்பத்தையும் நீங்க? கலைஞர் குடும்பத்தை ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலன்றது ரெண்டாவது பட்சம். அவங்க யாரு? ஒரு சைடா போகல. அவங்களோட குடும்பத்துல தாய்மொழி தமிழா கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அவங்க 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 குடும்பத்துல அவங்களுடைய ஆரிஜன் எது? அது ஆரிஜன் எது? இஸ் ஆந்திரா, இஸ் தெலுங்கர். அப்ப அப்ப ஏன் ஜெயலலிதா ஏத்துக்க மாட்டீங்க? எது ஜெயலலிதா யார் அப்போ? அவங்க தாய்மொழி. அவங்க நீங்க என்ன தமிழச்சு? அப்ப இவங்க யாரு? திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்க யாரு? இவங்க முதலமைச்சர் ஐயா அவர்கள். அவங்களுடைய சொந்த ஊரே இது. அவங்க பூர்வீகம் வந்து திருவாரூர். எது பூர்வீகம் வந்து? அப்ப ஜெயலலிதாக்கு பூர்வீகம் எது? தெரியல. நான் சொல் அதாவது எங்களுடைய தாய்மொழி தமிழ் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து மொழிக்கும் தந்தை மொழி. இந்த மொழியில இருந்து உருவான மொழிகள் தான் மற்ற மொழிகள்லாம், தென்னிந்திய மொழி எல்லாமே, சரிங்களா? அதனால வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கர்நாடகாவை சேர்ந்தவங்க, அவங்களுடைய தாய்மொழி சமஸ்கிருதம், அவங்களுக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நீங்க ஒத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கதையை நீங்க சீமான் கதையை அடுத்த கதையை நீங்க பேசலாம். நீங்க சரி, இப்ப கலைஞருக்கு கடலில் பேனா வைக்கிறதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா தெரிவிக்கலையா? ஆதரவுன்றது வந்து எதுக்காக நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் வந்து இந்தி திணிப்பை எதிர்த்து முதல்ல வந்து இங்கே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட கழகம் தான் அவங்க முன்னெடுத்து இந்தி எதிர்ப்பை போராட்டமாக முன்னெடுத்து அவங்க இந்தியை வந்து ஒழிச்சு இன்றைக்கி வந்து ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்களால் தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய தமிழ் வல்லுநர்கள்லாம் இன்றைக்கி வாழ வச்சிருக்கிறாரு, தமிழே வாழ வச்சிருக்கிறார். இன்றைக்கி கலைஞர் ஐயா இல்லைனா தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ் எங்கேயோ போய் எங்கன்னா குப்பையில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே வீரியமான போராட்டத்தை அவங்க காலத்தில் அவங்க எடுத்தாங்க. அதனால் அவர் தமிழுக்கு செஞ்ச அந்த பணியை வந்து போற்றணும், வரலாற்றில் அவருடைய பேர் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் அந்த பேனா அந்த அவர் எழுதின அந்த தமிழ் சொற்களால் எழுதப்பட்ட அந்த பேனாக்களை வந்து நாங்கள் வந்து மெரினா கடற்கரையில் வந்து வைக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவு தெரியும். கடலில் வைக்கிறது மெரினா கடலில் கடற்கரையில் கடலில் அதை வைக்கிறதுக்கு நீங்க சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கும் இல்ல? சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறதுன்னு முதல்ல அரசாங்க சார்பா வந்து தாக்கல் செய்யட்டும். இல்ல ஆய்வு அறிக்கையை திருவள்ளுவர் விட கலைஞர் பெரியவரா? ஐயன் திருவள்ளுவருக்கு 133 அடி தான் வைக்கிறாங்க. யார் வச்சா அந்த சிலைய? கலைஞர் தான் வச்சாரு. ஜெயலலிதாக்கு அந்த அறிவு இல்லையா திருவள்ளுவருக்கு சிலை வைக்கணும்னு? சரி விடுங்கல, இந்த பேனா 134 அடி எங்க ஐயனுக்கு, எங்க ஐயன் வள்ளுவனுக்கு வந்து சிலைய வச்ச கலைஞருக்கு பேனா சிலைய வைக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. எங்க ஐயனுக்கு சிலையை வைக்கிறதுக்கு மனம் இருந்தா கலைஞருக்கு பேனா வைக்கிறது தவறு கிடையாது. அது சுற்றுப்புற சூழ்நிலை கெடும்ட்டு ஒரு இது இருக்கு, தெரியுங்களா? அதுதான் நான் சொல்றேன். நானு சுற்றுச்சூழல் இந்த மாதிரி பாதிக்கப்படுது. அவர் பிறந்த திருவாரூர்ல வச்சுக்கலாம்ல? நாங்க என்ன சொல்றேன்னா, கடல்ல வைக்கிறதுனால எந்த சுற்றுச்சூழல பாதிப்பு ஏற்பட போறது கிடையாது. மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. யாரோ தமிழ் சென்னை 30 பக்கம் கடலால் இழுக்கப்பட்டிருக்கும், அது தெரியுங்களா? நாங்க என்ன சொல்றேன்னா, சென்னை மெரினா கடற்கரையில் சின்ன ஒரு பல நூறு மீட்டரில் வந்து ஒரு பேனா வைக்கிறதுனால வந்து கடல் மொத்தம் வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது, சுற்றுச்சூழல் ஏதாவது பாதிக்கப்பட போகுதுன்னா அவங்க வந்து ஒரு வல்லுநர் குழுவை வந்து அவங்க நியமனம் பண்ணி அதுக்கு ஒரு ஆய்வு ஏற்படுத்தி அந்த ஆய்வு குழுவினர் வந்து அந்த அறிக்கையை வந்து மக்கள் மத்தியில் தாக்கல் செய்ய தான் போகிறாங்க. ஜெயலலிதா மாதிரி சர்வாதிகார ஆட்சியில் வந்து எதையும் சொல்லாமல் கொள்ளாமலாம் செய்யலை. இவங்க ஜனநாயகவாதிகள் மக்களை கூப்பிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் அவங்க பர்மிஷன் கேட்குறாங்க. பிஜேபி வல்லபாய் பட்டேல் சிலையை குஜராத்தில் வச்சிருக்காங்க. அப்போ ஏன் சீமானியா போறது போல இருங்க. அவங்க கடல்ல வைக்கல, அவங்க வந்து சொந்த காசுல அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க உங்ககிட்ட கோடி கணக்கில் ட்ரஸ்ட்ல இருக்கு, உங்க சொந்த காசுல வச்சுக்கலாம்ல? ஊரார் பணத்தை எடுத்து நீங்க வச்சுக்கிறதா? எங்க ஐயன் வள்ளுவன் சிலையை நிறுவன கலைஞருக்கு
பல கோடி ரூபாயில பேனா சிலை வைக்கிறதுல தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறப்போ வந்து சிலர் வந்து விமர்சனங்கள் பண்றாங்க. அதாவது ஒரு ஒரு கட்சினா எதிர்கட்சி, அது எதிர்க்கிற கட்சியெல்லாம் இருப்பாங்க. அது போல இவங்க எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பேனா சிலை வைக்கிறது வைக்கதான் போறாங்க. யார் வந்து உடைச்சாலும் உடைக்கிட்டோம், உடைக்கிற கையா திமுக கட்சி சொல்றவங்க என்ன பண்ணுவாங்களோ அவங்களும் பண்ணுவாங்க. தேவையில்லாம வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தக்கூடாது. இப்ப ராமதாஸ் சார் வந்து பேரு எல்லாமே தமிழ்ல வைக்கணும், பலகையெல்லாம் தமிழ்ல வைக்கணும், இது எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா வந்து வாசிப்புலேயும் சரி ஊடக செயல்பாடுலேயும் சரி தமிழுடைய வாசமே இருக்காது. ஆனால் எங்கள் ஐயா, அதாவது கீழ்ச்செவரியில் வந்து என்னுடைய தாத்தா, எங்கள் அம்மா அப்பா பெத்த தாத்தா கதிர்வேல், அதாவது சித்த வைத்தியர்னுவாங்க, கதிர்வேல் நாயக்கர் பிறந்த ஊரில் தான் எங்கள் மருத்துவர் ஐயாவும் கீழ்ச்செவரியில் பிறந்திருக்காரு. நாங்கள் எல்லாரும் ஒரே ரத்தத்துக்குள்ள ரத்தம். என் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்கள் நான் உட்பட அதிகப்படியாக வந்து நாங்கள் பேச்சில் கூட ஒரு ஆங்கிலம் கலந்து நாங்கள் பேசுவோம். ஆனால் எங்கள் ஐயாவுடைய பேச்சிலையும் செயல்பாடு வாழ்வு அவங்களுடைய மக்கள் தொலைக்காட்சி இந்த ஊடகம் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் வாசம் இருக்கும். எங்கள் ஐயா பேசுறதுலையும் தமிழ் வாசம் இருக்கும், அவரோட செயல்பாடுலையும் தமிழ் வாசம் இருக்கும். அதனால் ஐயாவுடைய அந்த பரப்புரை வந்து வெற்றி அடையணும்னு தமிழர் முன்னேற்றப்படை சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை வந்து நாங்கள் வந்து வாழ்த்தி மகிழ்கிறோம். உங்கள் பொன்னான நேரத்தை ஜெம் டிவிக்கு ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி. நன்றி.